பத்தாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். அதில் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் வெறும் 3400 பேர் தான், 2400 பேர் தான் வந்து அங்கே வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் முழுமையாக இன்னும் தொடங்கலை அந்த அந்த ஃபேக்டரியை தொடங்கலை. அதே நேரத்தில் ஜார்க்கண்ட்ல இருந்து 6000 பேருக்கு வேலை அங்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்று அந்த மாநிலத்தை சார்ந்த அமைச்சரை சொல்லியிருக்கிறார். இப்போ திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதி என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொழிற்சாலைகளில் 80 விழுக்காடு தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு தான் வேலை வாய்ப்பு, அந்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொன்ன திமுக அரசு 1.5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் சட்டம் கொண்டு வரல. நம்ம பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேன், எங்கெங்கேயோ இருந்து வந்து வேலையை எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இதுக்கு டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் ஒசூர்ல இருக்குது, அதுக்கு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. கிட்ட 400-500 ஏக்கர்ல அங்க நிறுவனத்தை தொடங்கியிருக்கிறாங்க. அது இடத்தெல்லாம் அரசு தான், தமிழ்நாடு அரசு தான் கொடுக்குது. ஆனால் தமிழக அரசு உடனடியாக இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும். சட்டம் என்றால் தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளில் 80 விழுக்காடு அங்கே வேலை வாய்ப்பை வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும், சட்டத்தை கொண்டு வர வேண்டும். இது பாட்டாளி மக்கள் கட்சியோட நீண்ட நாள் கோரிக்கையாக அதை இருக்கிறது. தமிழக அரசு அவசர சட்டத்தை கொண்டு வந்தது, அதற்கு முன்பு ஆளுநர் அவர்கள் கையெழுத்திட்டார். அதன் பிறகு சட்டமன்றத்தில் இந்த சட்ட மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் அதன் பிறகு அதையை சட்டமாக்க ஆளுநர் இன்னும் கையெழுத்திடவில்லை. இன்னைக்குதான் அதுக்கு கடைசி நாள், அந்த அவசர சட்டத்துக்கு. அந்த அவசர சட்டம் இன்னும் இருக்கு, ஆனா இன்னைக்கு ஆளுநருக்கு அந்த சட்டமன்றத்துல வந்து சட்டத்தை அந்த மசோதா வந்து சட்டமா ஆக்கலன்னா அதன் பிறகு அது காலாவதி ஆகிவிடும் அந்த அவசர சட்டம். அதனால உடனடியாக ஆளுநர் அவர்கள் இன்னைக்கு உள்ள அந்த ஆன்லைன் கேம்பிளிங்கை தடை செய்து சட்டமன்றத்தில் நிறைவேற்ற அந்த மசோதாவை சட்டமாக ஆக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.